அப்போ பதவியில் இருந்து அவங்க பழி வாங்கினாங்க ஹீரோவை, அது வேற. ஆனால் அவர் வந்து மேடையில் சொன்னார், நான் வேற எதையும் பேச வரல, ஒரு அற்புதமான நடிகர் இருக்காரு, அந்த நடிகர் என் படத்தில் தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் 1.5 லட்சம் கொடுத்தேன், பட் அவர் நடிக்க முடியல, நடிக்க அன்னைக்கு அவரால் வர முடியல, நடிக்கலை. ஆனால் 1 மாதம் கழித்து அந்த நடிகர் என்னை தேடி வந்து, நான் கொடுத்த 1.5 லட்சத்தை இந்தாங்க வச்சுங்க, உங்கள் படத்தில் என்னால் நடிக்க முடியல என்று சொல்லி திருப்பி கொடுத்தவர், அவரை போன்ற நடிகர்கள் நாட்டுக்கு வேணும்னார். அவர் தான் தம்பி MS பாஸ்கர். சந்திரபா ஜெயின் வந்து மேடையில் அது மட்டும் பேச தான் வந்தேன். ஏன்னா இது ஏன் சிறப்பு பெறுதுன்னா, அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமலே வேற படத்துக்கு அதிக சம்பளம் கொடுக்குற படத்துக்கு போயிட்டு இதுக்கு நடிக்க மாட்டான், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டான். நிறைய நடிகர் இருக்கான், நிறைய நடிகர்கள், எங்கிட்டே 3 நடிகர்கள் ரொம்ப வேண்டியவங்க, 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு நடிக்கலை, கொடுக்கல. கேட்டா இல்லைண்ணே, அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சான், தேதியை விற்கிறானுங்க. 3 நாள் டேட் வாங்குறோம், அந்த தேதியில் மழையோ வெள்ளமோ ஏதோ வரல, அப்புறம் நடிக்க முடியல. நான் தான் தேதி கொடுத்தேன், நீங்கள் நடிக்கலண்ணே, எடுக்கலண்ணே, அதனால் ஃபைனா. பாவி ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான், உனக்கு தட்டு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது குடும்பம், ஒரு இறக்கம் உள்ளம் கிடையாதா? எவ்வளோ நாள் நல்லா இருக்க போகிறீங்க அடுத்தவும் பணத்தை வச்சுக்கிட்டு? ஆகவே ஒரு நல்ல நிகழ்ச்சி, இங்கே எங்கேயோ போகுது ரூட்டு. ஆனால் இந்த மதிமாறன் என்கிற படம் முக்கியமான விஷயம் இப்போ தான், இந்த தமிழ் உலகத்தை இசைத்துறையில் உலகளாவில் ஓக்கி செலுத்து சென்ற இசைஞானி இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா, அவருடைய அற்புதமான இசை, 3 பாடல்கள், 2 பாட்டு சின்ன சின்ன பாட்டு, ரீ ரெக்கார்டிங். அந்த குடும்பத்துக்கு அவர் வழி வந்தவங்களுக்கு ஒன்று நம்ம இப்போ புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, அது பாராட்டு மழை பொழிந்த அதில் நனைந்து கொண்டிருக்கிற குடும்பம், அவர் அப்பாவும் சரி பிள்ளைகளும் சரி. அந்த தம்பி இங்கே ப்ரொடியூசர் ஒத்துழைத்து அற்புதமாக படம் பண்ணி கொடுத்துருக்கிருக்காரு, அவர் தான் இன்றைக்கு ஹீரோ, அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். இதை விட இன்னொன்று பாராட்ட போகிறேன்,